ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கணேஷ் ராகவ். பாலாஜி ப்ரோ அண்டு தமிழ் இது. நாங்கள் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கிறோம். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கிற பேரூர் பட்டீஸ்வரர் கோவிலுக்கு போக போகிறோம். ரொம்ப பழமையான கோவில், தமிழ்நாட்டில் இருக்கிற பழமையான கோவில்களில் இதுவும் ஒன்று. 2ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோவில். அந்த கோவிலுக்கு போயிட்டு அந்த கோவிலோட வரலாறு முழுக்க இந்த வீடியோவில் வந்து இருக்க போகுது. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா, என் பேர் கணேஷ் ராகவ். நிறைய டெம்பிள் அண்ட் ட்ராவல் வாக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பர்சன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நீங்களே அந்த இடத்துக்கு போய் பார்க்குற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. வாங்க போகலாம். பட்டீஸ்வரர் கோவிலுங்க வந்துட்டோம். பஸ்ஸில் வந்தோம். பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே வந்து கோவிலுக்கு பக்கத்துலேயே பஸ் ஸ்டாண்டு இருக்குது. ரொம்ப அற்புதமான திருக்கோவில். கொங்கு நாட்டுக்கே உண்டான முன் ஸ்தம்பம் இருக்குது பாருங்கள். இங்கே தேர் திருவிழா இப்போ தான் முடிஞ்சிருக்கு. பங்குனி உத்திரம் கோவில் நல்லா க்ரௌடாக இருக்குது. மக்கள் கூட்டம்லாம் கோவிலுக்குள்ளே போகலாம். மிக மிக பழமையான கோவில் இந்த கோவில். கரிகால சோழனால் கட்டப்பட்ட கோவில் 2ஆம் நூற்றாண்டில். அதுக்கப்புறமா ராஜராஜ சோழன், அதுக்கப்புறம் விஜயநகர பேரரசுன்னு நிறைய திருப்பணிகள் இந்த கோவிலில் இருக்குது. அற்புதமான சிற்ப வேலைப்பாடுகள் இந்த கோவிலில் தான் இருக்குது. நம்ம போய் உள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு செப்பல் விடணும். பக்கத்துலேயே செப்பல் எதுவரெல்லாம் இருக்குது. பார்க்கிங் வசதி நல்லா இருக்குது. போய் செப்பல் விடுறோம். அற்புதமாக இருக்குது. பெயிண்டிங்லாம் நாயன்மார்களோட பெயிண்டிங்ஸ். நம்ம போய் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வரலாம். ஃப்ரெண்ட்ஸ், சுவாமி தரிசனம் பண்ணிட்டோம். சுயம்பு மூர்த்தி ரொம்பவே அருமையாக இருக்காரு பாருங்கள். கல்வெட்டு குறிப்புகள், 2ஆம் நூற்றாண்டில் கரிகால சோழர்னால் கட்டப்பட்ட கோவில் இது. இங்கே இருக்க இந்த முன் மண்டபம் அத்த மண்டபம்லாம் ராஜராஜ சோழர்னால் கட்டப்பட்டது. இங்கே இருக்க இந்த மண்டபங்கள்லாம் அருமையாக இருக்குது இந்த கோவில். இங்கே சூரியன், உங்களுக்கு நேராக தெரிகிறாரா சூரியன்? சூரியன் இங்கே 63. சுவாமி விமானம் ரொம்பவே வித்தியாசமான விமானம் பாருங்கள். மற்ற கோவில்கள் இல்லாமல் நீங்கள் இதை பார்க்கலாம் அந்த வித்தியாசத்தை. இங்கே 63 நாயன்மார்களுக்கும் அவங்களோட நட்சத்திரத்தோட குறிப்பிட்டிருக்காங்க. மாதம் நட்சத்திரம், கோஷ்டமூர்த்திகள், விநாயகர். தட்சிணாமூர்த்தி இங்கு லிங்கங்கள், காசி காசியப்பர் லிங்கம். காசியப்பரும் அருணகிரிநாதரும் இந்த கோவிலை பற்றி பாடியிருக்காங்க. அது காசியப்பர் லிங்கம். இது ஆத்ரி லிங்கம், பரத்வாஜர் லிங்கம், விஸ்வாமித்ரர் லிங்கம், கௌதமர் லிங்கம், ஜமதக்னி, வசிஷ்டர், அங்கு சரஸ்வலிங்கம், மனோன்மணி அம்பா. பாருங்க விமான தரிசனம் அற்புதங்க. கோவில் முழுக்க கல்வெட்டுக்கள். அங்கங்க லிங்கங்கள் பக்கத்தில் இங்கே
முருகர் சன்னதி. இப்போ நம்ம கோவிலுக்கு வெளியே போயிடலாம். கோவிலுக்கு வெளியே போயிட்டு அடுத்த பிரகாரத்தை சுற்றி காட்டலாம். இங்கே அதிகமான கல்வெட்டுகள் இருக்குது, எக்கச்சக்கமான கல்வெட்டுகள். கோவிலுக்கு வெளியே போகலாம். இப்போது கோபுர தரிசனம், சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோம். இங்கே பாருங்கள் க்யூ வெயிட்டாக போயிட்டுருக்கு நிறையா. இங்கே ஒரு அற்புதமான தூணில் இருக்க புடைப்பு சிற்பம் பார்த்தோம். இந்த ரெண்டு சைட் ஆஃப் தூணில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள், மார்க்கண்டேயரோட அந்த வரலாற்று. சிவலிங்கம் மேலே அந்த பாச கயிறு விழுந்திருக்கு பாருங்க. ஆமாம், அப்படியே அந்த கயிறு கண்டினியூவாக போயிட்டு இங்கே யம தர்மன் காலன். அற்புதம் இல்லை, அற்புதங்க. நம்ம இந்த கோயிலை சுற்றி வரலாம். அடுத்த பிரகாரத்துக்குள்ளே வந்துட்டோம். அம்மன் சன்னதிக்கு போகிற பிரகாரம். இந்த மண்டபத்தில் அற்புதமான சிற்பங்கள் இருக்குது. இங்கே பாருங்கள், காசி விஸ்வநாத சன்னதி, விசாலாட்சி சன்னதி, கோரக்கர் பீடம், வாழ தண்டாயுதபாணி சன்னதி. கொடிமரம் தெரியுதா? இப்போ நம்ம இந்த கோயிலை சுற்றி வரலாம். நிறைய சிறப்பம்சங்கள் இருக்குது இந்த கோவிலில். இங்கே பைரவருக்கு வாகனமாக நாய் இருக்காது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இது முக்தி ஸ்தலம்ன்றதுனால நாய் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த கோவிலில், இந்த ஊர் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா சாணியில் புழு கூட வராதான். அதுக்கு காரணம் வந்து முக்தி ஸ்தலம் இது அப்படின்றது. அது மட்டும் இல்லாமல் இப்போது இறந்து போகிறாங்கன்னா இந்த இடத்துல சிவபெருமானே இங்கே வந்து அவங்க காதில் நமச்சிவாயா அப்படின்னு சொல்லி சொல்லி அவரை அவங்கள அவருக்குள்ளே எடுத்துப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவ்வளோ சிறப்பு வாய்ந்த ஸ்தலம் இந்த பேரூர். ரொம்ப வியக்கத்தக்க விஷயம் என்னென்னா, இந்த பேரூர் வந்து பாடல் பெற்ற ஸ்தலங்களில் இடம் பெறலைன்றது வியக்கத்தக்க விஷயம்னு சொல்லணும். இந்த மாதிரி நிறைய பெரிய கோவில்கள், அற்புதமான கோவில்கள் பாடல் பெற்ற ஸ்தலத்தில் இடம் பெறல. ஃபார் எக்ஸாம்பிள், தஞ்சை பெரிய கோவில், காஞ்சி கைலாசநாதர் கோவில், அந்த மாதிரி விநாயகருங்க. இங்கே ஓம் முருகான் இருக்கா, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பால தண்டாயுத பாணி சன்னதி. அருணகிரிநாதனால் திருப்புகழ் பாடல் பெற்றவர். அவர் பக்கத்தில் வந்து காசி விசாலாட்சி அந்த பக்கம், இங்கே காசி விஸ்வநாதர். அப்படியே சோமாஸ்கந்தர் முகூர்த்தம் மாதிரி. இது அம்பாலோட விமானம், பச்சை நாயகி அம்மன் அவங்களோட விமானம். இந்த கற்களை நீங்கள் பார்க்கும்பொழுது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இதே மாதிரியான கற்கள் நீங்கள் கும்பகோணங்களில் கூட பார்க்கலாம். கும்பகோணம் நாகேஸ்வரன் கோவிலில் அற்புதம். நாம் போகலாம். இந்த கோவிலில் இருக்க புடைப்பு சிற்பங்கள், தூண் சிற்பங்களோட வேலைப்பாடுகளை பாருங்கள், ரொம்பவே அற்புதமாக இருக்குது. யோகிகளுடைய அற்புதம். நம்ம இப்போ அம்பாள் சன்னதி போகலாம். அம்மன் சன்னதி, அம்மன் சன்னதிக்கு லெஃப்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா கோரக்கர் தவம் செய்த இடம் இது தானா, கோரக்கர் பீடம். கோரக்கர் தவம் செய்த இடம் நம்ம அப்படியே லைட்டாக சுற்றி பார்க்கலாம். கோரக்கர் தவம் செய்த இடம் இதுதான் போல. இப்போ நம்ம அடுத்த இடத்துக்கு போகலாம். அம்மன் சன்னதி. அம்மன் சன்னதியில் யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா,
வரதராஜ பெருமாள் இருக்காரு, அதுக்கப்புறமா துர்கை அம்மன் இருக்காங்க, அற்புதம். அப்படியே வந்து அம்மன் சன்னதிக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா இது நடராஜருடைய கனகசபை. இந்த ஊர், இந்த பேரூரில் இருக்கிற நடராஜர் வந்து ரொம்பவே சிறப்பு. ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே நடராஜர் ஆடி முடித்த கோலத்தில் இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு சபையுமே வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்த சபை. கிட்டத்தட்ட பாருங்கள் அந்த நாகேஸ்வரன் கோயிலில் இருக்க மாதிரியே அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம முன்பக்கத்துலேருந்து இந்த சபைக்குள்ளே வரலாம். இந்த சபைக்குள்ளே அற்புதமான தூண்கள் இருக்கிறதுனால ஃபோட்டோகிராஃபி நாட் அலவுடுன்னு சொல்லியிருக்காங்க. போய் பார்க்கலாம். நம்ம நவகிரகம் சன்னதி, இங்கே நாங்கள் தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோம் நடராஜரை. அருமையான தரிசனம், அருமையான மண்டபமும் கூட இது கனக சபை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மேலே, அதாவது சீலிங்கில் வந்து அஷ்டதிக்க பாலகர்கள், கல் சங்கிலி அதெல்லாமும் இருக்குது. அற்புதம். இந்த கோவிலோட புராண வரலாறு, அதாவது இந்த பட்டீஸ்வரன் கோவிலோட புராண வரலாறு என்னன்னு கேட்டிங்கன்னா, காமதேனு வந்து சிவபெருமானை நோக்கி தவம் பண்ணுது. ஏன்னு கேட்டிங்கன்னா படைப்பு தொழில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மதேவர் மாதிரி. அங்கே இங்கே வந்து தினமும் வந்து சிவபெருமானுக்கு பாலாபிஷேகம் பண்ணி தவம் பண்ணிகிட்ருக்கு. சிவபெருமானை சுற்றி புற்றும் வந்து எழும்பிடுது. பசுவோட கன்று, அதாவது காமதேனுவோட கன்றான பட்டி, பட்டி வந்து அந்த புற்று தெரியாமல் வந்து மிதித்து சிவபெருமான் மேலே அந்த குழம்பு தடம் வந்து பதிந்துருது. இதனால் வந்து காமதேனு ரொம்பவே கஷ்டப்படுது, ஏன் இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சிவபெருமான் தோன்றி எப்படி வந்து அம்மையோட, அதாவது அம்பாலோட முளை தடத்தை நான் சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டனோ அதே மாதிரி இந்த குழம்பு தடத்தையும் வந்து நான் சந்தோஷமாக ஏற்றுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அதனால தான் இவர் பேர் வந்து பார்த்திங்கன்னா பட்டீஸ்வரர். ரொம்பவே அழகாக இருக்குங்க கோவில், ரொம்பவே அழகாக இருக்குது. இதுதான் இந்த கனக சபை. இப்போ நம்ம கோயிலுக்கு போயிட்டு, கோயிலுக்கு வெளியே போயிட்டு சில முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்லிவிட்டு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக வாங்க, நேரில் வந்து பார்க்க வேண்டிய கோவில். நிறைய ரிஸ்ட்ரிக்ஷன், இங்கே ஃபோட்டோ ரிஸ்ட்ரிக்ஷன், கேமரா ரிஸ்ட்ரிக்ஷன் இருக்கிறதுனால நிறைய என்னால் காட்ட முடியல. ஆக்சுவலாக இந்த கனக சபையில் வந்து பார்த்திங்கன்னா கஜேந்திர சம்ஹாரர், அதுக்கப்புறமா வந்து திருவாலங்காட்டில் இருக்கிற காளி, ஊர்த்தவ தாண்டவ மூர்த்தி, நர்த்தன கணபதி, ஆறுமுகர், தூணில் வந்து ஆறுமுகராக அற்புதமாக வந்து வடிச்சிருக்காங்க, அதெல்லாம் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த ஒரு இதுவே பார்க்கணும். இங்கே கேமராஸ் நாட் அலோடு, அதனால நான் உங்களுக்கு காட்ட முடியல. ஏதாவது ஒரு ஃபோட்டோ இருந்தால் காட்டுறேன், போடுறேன். ஓகே, நான் வெளியே போய்ட்டு சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துருப்பீங்க பட்டீஸ்வரன் கோவில். இந்த பேரூர் ரொம்ப அற்புதமான திருக்கோவில்னு சொல்லணும். 2nd century இந்த திருக்கோவில் இருக்குது. அதுக்கப்புறமா ராஜராஜ சோழன், அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நாயக்கர்கள், விஜயநகர பேரரசுன்னு அற்புதமான பணிகள் இந்த கோவில் ஃபுல்லாக இருக்குது. நான் நிறைய தூண்களோட சிற்பங்கள் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இங்கே இருக்கிற இந்த ரொம்ப பிரபலமான இந்த கனக சபை வந்து 17th century நாயக்கர்கள்னால கட்டப்பட்டிருக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கஷ்யப்ப முனிவர், அதுக்குமா அருணகிரிநாதர் இந்த கோவிலுக்கு வந்து பாடல்கள் கொடுத்துருக்காங்க. இந்த தண்டாயுதபாணி முருகப்பெருமான் வந்து திருப்புகழ் பாடல் பெற்ற முருகப்பெருமான். ரொம்ப அற்புதமான திருக்கோவில். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நடராஜர் ஆடி முடித்த அந்த சந்தோஷத்தில் காட்சி தரார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எனக்கு அப்படியே தான் தெரிகிறாரு, ரொம்ப வித்தியாசமாக தெரியல. உங்களுக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கா? அப்படியே தான் இருந்தது. இங்கே அந்த மண்டபத்தில், அதான் அந்த சபையில் இருக்க தூண்கள் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்க்கணும்னு நினைக்கிறேன். இந்த அற்புதமான திருக்கோவில் வந்து உங்களுக்கு சுற்றி காமிச்சதில், இந்த கொஞ்சம் சுற்றி காமிச்சதில் எனக்கு வந்து ரொம்பவே சந்தோஷம். நீங்கள் கண்டிப்பாக நேரில் வந்து பார்க்கணும். லொக்கேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வந்து பாருங்கள். ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, இது வந்து பாடல் பெற்ற ஸ்தலங்களில் இடம் பெறலாம். அது வந்து ஒரு அந்த ஒரு பெருமை இந்த கோவிலுக்கு கிடைக்கலேன்றது தான் வந்து ஒரு வருத்தப்பட வேண்டிய விஷயமா இருக்குது. ஓப்புள்ளி ரொம்ப அழகான கோவில், கண்டிப்பாக வாங்க. இந்த வீடியோ இங்கே முடிச்சுக்கிறோம். இன்னொரு நாள் இன்னொரு நல்ல வீடியோவுடன் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் கணேஷ் ராகவ், பாலாஜி ப்ரோ அண்ட் தமிழ். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.